இப்போ நம்ம பார்க்க போகிறது 4-bit பைனரி அப் கவுண்டர் அசின்க்ரோனஸ் டைப் அசின்க்ரோனஸ் 4-bit பைனரி அப் கவுண்டர் அப்படினு சொல்லலாம். ஸோ அசின்க்ரோனஸ் டைப் அப்போ 4-bit அப்படினு வரும்போது ஸோ இதில் 4 டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் டி ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ 4-bit 4 டி ஃப்ளிப்ஃப்ளாப் அப் கவுண்டர். ஸோ அதனால் கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் 0 to 2 power n 0 to 2 power n. ஸோ எத்தனை பிட்டை யூஸ் பண்ண போகிறோம்? n இஸ் தி நம்பர் ஆஃப் பிட் நம்பர் ஆஃப் பிட்ஸ், எவ்வளோ பிட்டை யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஸோ தேர்ஃபோர் 0 to 2 power 4. ஸோ 2 power 4னா 0 to 16. ஸோ தேர்ஃபோர் கவுண்டிங் வந்து 0லேருந்து ஆரம்பித்து 0 to 15 வரையும் கவுண்ட் பண்ண போகிறோம். 0 to 15. ஸோ எத்தனை பல்ஸ் கவுண்ட் பண்ண போகிறோம், எத்தனை ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம், கவுண்டிங் பல்சஸ் எதுலேருந்து எது வரலையும் வரும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அசின்க்ரோனஸ் டைப் அப்போ இங்கே ஃபார் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் செப்பரேட் கிளாக் பல்ஸ் தனித்தனியாக கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுவோம். செப்பரேட் கிளாக் பல்ஸ், ஒரே கிளாக் பல்ஸ் கிடையாது, தனித்தனி கிளாக் பல்ஸ், செப்பரேட் கிளாக் பல்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் அசின்க்ரோனஸ்ன்னு சொல்கிறோம். அசின்க்ரோனஸ் ஸோ நேம் வந்து அசின்க்ரோனஸ் டைப்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் ஒரே கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணாமல் வெவ்வேறு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த கிளாக் பல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே 4 ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப் தெரியும், டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ T4. ஸோ ஃபஸ்ட்டு T4 இந்த 4 பிளாக் டயக்ராம் போட்டுக்கிறோம். டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப்பை பிளாக்ஸாக போட்டுக்கிறோம். T3, T2, T1. இதில் T1 is the LSB. ஸோ இதுக்கு மட்டும்தான் தனியாக வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ கிளாக் பல்ஸ், எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸை இதுக்கு தான் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸ் இதுக்கு மட்டும்தான் வெளியிலேருந்து கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த T இன்புட், ஸோ ஆல் த T இன்புட். ஸோ நமக்கு தெரியும் இந்த டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் டி இன்புட் 1 லெவலாக இருக்கும்போது கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணால் அவனுடைய அவுட்புட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ டி இன்புட் ஸோ இது +5 volts ஆர் 1 level. ஸோ ஆல் த டி இன்புட்ஸ் 4 ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் அந்த டி இன்புட்டை ஒன்றா கனெக்ட் பண்ணி ஹை வோல்டேஜ் 1 level அப்ளை பண்ணுறோம். இப்போ டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு டி இன்புட் 1ஆ இருக்கும்போது கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணால் அவுட்புட் மாறும். சார் இப்போ ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்டைய அவுட்புட், ஸோ இது QAன்னு எடுத்துக்கிறேன், QB. இது எப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Q0, Q1, Q2 இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். QC, QD. ஸோ இது LSB, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ். இதுதான் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்க்கு மாறும். இது MSB, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ். ஸோ இதனுடைய பவர் 2 power 4. ஸோ 2 power 3, சாரி 2 power 3, 2 power 2, 2 power 1, 2 power 0. ஸோ 1, 2, 4, 8. ஸோ 4 அவுட்புட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கிளாக் பல்ஸ் வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறோம். மீதி இருக்க ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு இந்த கிளாக் இன்புட், ஸோ மற்றதுக்கெலாம் கிளாக் இன்புட் அந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்புடைய அவுட்புட்டை எடுத்து கிளாக் இன்புட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி கிளாக் பல்ஸ் ஃபார் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு 4-bit பைனரி கவுண்டருடைய மெயின் டயக்ராம் இது தான் சார். இதை நம்ம ஆல்ரெடி இன்னொன்று பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் அந்த ப்ரீசெட் இன்புட் அப்படின்னு ஒன்று உண்டு, ரீசெட் இன்புட் ஒன்று உண்டு. ஸோ அந்த ப்ரீசெட் இன்புட், ரீசெட் இன்புட் இப்போ இதில் தேவையில்லை, இதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இது மட்டும் சிம்பிளாக பார்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதை பார்த்துக்கிறோம் சார். இப்போ எனக்கு டி டைப் ஃப்ளிப்ஃப்ளாப் உடைய ட்ரூத் டேபிள் தெரியும். ஸோ டி ஃப்ளிப்ஃப்ளாப் ட்ரூத் டேபிள். ஸோ டி இன்புட் 0. ஸோ clock pulse 1. So T input 0, output no change, output மாறாது. T input 1 இருந்து T input 0 இருந்து clock pulse 1 இருந்து output மாறாது. Clock pulse 1, T input 1, output changes, output மாறும். 1 இருந்து 0 மாறும், 0 இருந்து 1 மாறும். இது T input clock pulse. So இதான் இந்த ட்ரூ டேபிள். அவுட்புட் ரெண்டே ஸ்டேட், ஒன்று மாறும் அல்லது சேஞ்சஸ் இருக்காது, நோ சேஞ்சஸ். இந்த ரெண்டு ஸ்டேட்லாம் இருக்கும். எப்போனா கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணி டி இன்புட் 1 இருந்தால் அவுட்புட் மாறும், டி இன்புட் 0 வந்தால் அவுட்புட் மாறும். ரைட். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு டாபிக் பார்க்குறோம். இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னு வரும்போது அதில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் அவுட்புட் மாறும். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் எப்போ மாறும்னா when you are going to apply the clock pulse. ஸோ clock pulse அப்ளை பண்ணாத அவுட்புட் மாறும்னு பார்த்துருக்கோம். இப்போ அந்த clock pulse அப்படின்னு வரும்போது இது தனியாக டாப்பிக்காக போய்க்குமா சார்?